நீங்க பார்த்து கொண்டு இருப்பது எஸ்கேஎஸ் ஸ்டுடியோ இன் பாலக்குறிச்சி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நேற்று சட்டா கேக்குதடி சிவந்து நிக்கு வானத்தில அப்படி பிடிச்சாலும் புடிங்கடி நல்ல புளியங்கொம்பு வாத்தே அப்படி இடிச்சாலும் இடிங்கடி மதுர மூக்காய் மாதிரி இரக்கமுள்ள மனிதரையா அப்பப்பா மருமகனே எப்படி நீங்க வந்தீங்களோ அப்பப்பா மருமகனே எப்படி நீங்க வந்தீங்களோ சொல்லுங்க மருமகனே மருமகனே சொல்லுங்க மருமகனே Yeah.
ஒழுக்க மரியாதை பத்தி செவரட்டி அந்த பேர் ஒழுங்கு முன்னாடி வா. ஏண்டி முன்னாடி வான் சொல்லிட்டேன். என்ன அந்த இடத்துக்கு நீ என்ன இதுக்கு நீ போனப்ப? ஏண்டி என்ன நான் எங்க போய் ஆடுன உங்களுக்கு என்ன எதுக்கு அங்க போற? அப்ப என்னப்பா பூரா ஒரு ஆம்பளையால ஒண்ணுக்கு இருக்க வேமா போயிட கூடாது அர்ஜென்ட். இல்ல இல்ல பாம்பு வந்துருச்சான். பாம்ப போய் புடிச்சு விரட்டி விடுங்கன்னு சொன்னேன். இல்லடி ஒரு பைய அவசரமா ஒண்ணுக்கு இருக்க போயிருச்சு. சரி ஓட வட்டி ஐயா சண்டை நடக்குன்னு எல்லாம் இதெல்லாம் என்ன பண்ண? ஏய் நான் அங்க போய் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க என்ன பேசுற அதிசயமா? நீ எதுக்கு அங்க போனே அதிசயமா? அது ஆறு விட்டு பட்டா எங்க அப்பன்ட்டு அப்பா விட்டா? ஆமா. அப்ப அங்கிட்டு எங்க அண்ணன்ட்டு அங்கிட்டு மாமன்ட்டு அப்ப சென்றவங்க பட்டா வாடி என்னுடைய பட்டா. என்ன சொன்னே? என்னுடைய பட்டா சொல்ல. ஆமா உங்களுக்கு பெரிய தமிழ் பண்டிதர் மகா அப்படி அழுத்துற என்ன உன்னுடைய பட்டா வந்து என்ன சொல்றீங்க? அடின்னாலு ஒரு நல்ல தண்ணி எங்க ஊர்ல நடுக்கணத்து உப்பு தண்ணி உப்பு தண்ணி அடின்னாலு ஒரு நல்ல தண்ணி எங்க ஊர்ல நடுக்கணத்து உப்பு தண்ணி இந்த ஒரு வைப்பு தண்ணி ஒரு ஆம்பளை நீ ஆம்பளைய நீ அச்சோ என்ன இவளுக்கு முன்னாடி Dress எல்லாம் மாத்தனீனா? அப்ப நீ ஆம்பளைய நீ அன்னைக்கு ஓசிலே எல்லாம் பாத்துட்டேன். அச்சோ சரி வெள்ளைய ஆட்ட சொல்லி அப்ப இவ நேரா நீ பொம்பளைன்னு நினைச்சியோ? ஆம்படி ஒரிஜினல் ஆம்பளை போட்டேனோ பொட்டி நெஞ்சு வர நான் என்ன ஏண்டி என்ன நான் இவள நேரமா ரொம்ப பொறுமையா போனா போது வந்துட்டாலு பேசிட்டு போறோம் பார்த்தா என்ன ரொம்ப அதிசயம். நானும் போனா போதும் பொறுமையா தான் பேசிட்டு இருக்கேன். ஏனா என்னால பேச முடியலன்னு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். ஏன் என்ன நீ ரொம்ப ஓவரா நீ பண்ணிட்டு இருக்கே என்னன்னு கேக்குறேன். ஆமா பாத்துக்க இருக்குறதுல எங்க ஊர் ஆளுங்க? என்ன உங்க ஊர் ஆளுங்கடா? நீ மதுரைக்காரி தானே? யான் சிங்கத்தப்புறம் பாத்தியா? நீங்க இந்த பெண் சிங்கத்தை பாத்தியா நீ? என்ன பெண் சிங்கம் என்ன வரப்ற? என்ன ஆண் இல்லாம பெண் இல்ல? ஏய் பெண் இல்லாம ஆணே கிடையாது முதல்ல. என்ன சொல்ற? என்ன நீ சொல்ற? மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ? ஒரு புள்ளைய பப்ப 100 ரூபாய் வாங்கி போவ வீட்ல பொறுமையா வச்சிட்டு கிடப்ப. பாரு ஒரு நிமிஷம் கேளு. நீ என்ன ரொம்ப நீ என்ன பொம்பளை நீ ரொம்ப நீதா பேசி பேசுறே என்னன்னு கேக்குறேன். ஆமா நான் சொல்றேன் ஒரு கேள்வி கேக்குறேன். நான் வேஷத்துக்கு தான்டி பொம்பளை. சரி ஒரிஜினல் ஆம்பளை. நாங்களும் வேஷத்துக்கு தான் பொம்பளை. அப்பறா இல்ல பொம்பளை தான் நாங்க. ஆம்பளை மாறுவாங்க. மாறுவே. என்ன கேளு? என்ன கேட்டு பாரு. சரி ஓகே. இந்த தவுல கண்டுபிடிச்சது யாரு? தவுல கண்டுபிடிச்சது ஒரு ஆம்பளையாளு. ஆம்பளையாளு. ஆமா இப்ப இந்த நாரசத்தை கண்டுபிடிச்சது ஒரு ஆம்பளையாளு. தவேலாவே ஆம்பளையாளு தான். வேற எல்லாமே ஆம்பளையாளு தான். போடு ஆம்பளை தான்டி. இந்த விக்கியா ஆம்பளை. ஏய் சரி ஓனர் வந்து பேசுறீல்ல? ஆமா விக்கிய கண்டுபிடிச்சது யாரு? அதுவும் ஆம்பளை. அவங்க அம்மா அவங்கதானே. ஒத்துக்கறியா? பொம்பளை தான் எல்லாத்துக்குமே பாத்துக்க. இருடி பொம்பளை இல்லாம எதுமே கிடையாது. இப்ப மாட்டிக்கிட்ட. என்ன எப்படி பொம்பளை மட்டும் பிள்ளை பாப்ப? என்ன சொல்ற? ஆம்பளை இருந்தா தண்ணி பிள்ளை பார்க்க முடியும்? அப்படியா? உண்மையா இல்லையா? என் பங்காளிபுரம் ஜோரா கிளப்பிடு போவல அனுப்புவான். நிப்பாட்டு நிப்பாட்டு மர உத ஒரே ஒரு ஆளு கட்டுறாங்க. ஏய் ஒரு ஆளு எந்த காலத்துல இருக்கிற நீ? இப்ப என்ன காலத்துல இருக்கிற? என்ன எந்த காலத்துல இருக்க? நாங்க சும்மா வீட்டுல உட்காந்தவே புள்ள வந்துருது. இப்ப எப்படி எப்படி கேளு முக்குனாவா? எப்படி நீ கேளு? எப்படி நீ வருது? எல்லாம் ஊசி மூலியமா தான். ஆம்பளை எங்களுக்கு தேவை இல்லை. எங்களுக்கு நாங்க பொம்பளை இல்லாம தான் ஆம்பளை இருக்க முடியாதுன்னு சொல்றீங்க நீங்க எல்லாம். நான் இப்ப தானே சொன்னேன் ஆம்பளை இந்த தடவு தடவை என்ன ஒத்துக்கிறேன் அப்படி சொல்றா பொட்ட வரைக்கும் போல. நீ ஆம்பளை தானே? சிங்கம் சிங்கம் கச்சேரி முடிஞ்சவன அந்த புளிய மரத்துல போய் தூக்கு போட்டு தூங்குடா. நீலாம் நீ ஆம்பளை தானே? ஊசி ஓட்டி புள்ள பாப்பம் என்ன மைத்துக்கு நீலாம் உயிர் வாழ்ற? ஏர்மை 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 ஏர்மை. ஐயோ சகலா சும்மா இருங்க அப்புறமா போடுங்க சகலா. ஆமா ஏய் ஊசி ஓட்டு பிள்ளை பாப்ப ஒத்துக்கிறேன். பொம்பளை எல்லாம் பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணி கிணப்ப எப்படி ஊசி ஓட்டு ஒத்துக்கிறேன். ஊசி ஓட்டு பிள்ளை பாக்குறது ரொம்ப பெருமை. கோயிலுக்கு போனாதான் அங்க இருக்கு சிக்கல் உங்களுக்கு. என்ன சிக்கல்? இப்ப ஊசிக்கு பிறந்த பிள்ளையும் சீனிக்கு பிறந்த பிள்ளையும் நம்ம கோயில் சாமி கும்பிட போகுது. சாமி கும்பிட போகுது. சாமி கும்பிட போனவன
முதல் சீனிக்கு பிறந்த புள்ள போய் கோயில் அர்ச்சனை தட்ட நீட்டுது. சரி நீட்டுது. அங்க இருக்க பூசாரி எப்படி தெரியுமா அர்ச்சனை பண்ணுவாரு? எப்படி பண்ணுவாங்க? வா சுக்லா பரணமன ஹோம சதிர பூசனா நமஹ ஹோம சதிர பரணா நமஹ. உங்க உன் புள்ள பேர் என்னப்பா? கண்ணன். கண்ணன். ஓம் கண்ணனாய நமக கண்ணன் தோப்பனார் பேர் சொல்லுங்க. சீனி. ஓம் சீனியாக நமக சிமிக்கு பிறந்த பிள்ளை நமக சீனி சுவாஹ. அப்படி ஓதி முடிச்சிருவார். சரி ரெண்டாவது உங்க லெவல் டீப்புக்கு பிறந்த பிள்ளை தண்டவளையத்துல என்னமா அதிசயமா ஊசி ஓட்டி அப்படியா? நீ எல்லாம் எந்த வகையில என்னட்டு ஜெயிக்க முடியாது? பேசி பாக்குறியா? பேசுறி என்ன பேசுவ? முடிஞ்சா பேசுடி. பேசு விடுவ. எதுக்கு கேக்குற? 4,500 ரூபாய் சம்பளம், 40 கார்ல வந்துருக்கேன், பெட்ரோல் போட கூட வழி இல்லாம பேசு. நாளைக்கு பேசுறீங்களா? நீ உட்கார் மணியா, நான் பாத்துக்கிறேன். நீ பேசு, நீ முடிஞ்சா பேசு. ஏன் நீ பேசு? எங்க ஊர் தெரு தெருவாடி, எந்த தெருவா இருந்தாலும் விடவே மாட்டேன். பேசு. பழமொழி பேசுறீங்களோ? மணி எத்தனைப்பா பிரிய? மணி எத்தனைடா? 12 மணி. 12 மணிக்கு புதுக்கோட்டை சசிக்கு கிரகம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். தொண்டை கட்டினா விட மாட்டேன். தொண்டை கட்டினாலும் சரி, டஸ்ட் டஸ்ட் கிழிஞ்சிரும். ஏய் பழமொழி பேசுற, இப்ப நீ பேசுற பழமொழி கரெக்டா? நான் பேசுற பழமொழி கரெக்டான்னு பாக்குறேன். நீ கால விழுந்தாலும் சரி, என் கவட்டுக்குள்ள விழுந்து பாஞ்சாலும் சரி, பேசு. வா பேசு, இப்ப சொல்லு. இப்ப பேசு பழமொழிய. பைய கூட பேசு. ஐயா அவனுக்கு நல்ல சவுண்ட் போய் எனக்கு கூட அமர்த்தி போட, நான் சும்மா கத்துறேன். பேசு நீ இருமுற. பொம்பளை நாளைக்கு பாட்டாக்கி உனக்காக பாடுறேன். பாக்கத்தாண்டி உயிரோடு உயிரோடு அந்த பிள்ளை பேச்ச கட்டிய மயிரை வெட்டி விட்டு போட்டு மயிரோட ஆடுறேன்.
தெரியாம கேக்குறேன், நீ டான்ஸ் ஆட வந்தா பள்ளப்படி விளம்பரத்துக்கு வந்தாடி, எனக்கு எந்த நேரம் இருந்தா இழுச்ச மணி மாதிரி இருக்காங்க, கரகமா இருக்கு. தெரியுமா பொண்ணு கேட்டாங்க, பார்த்து புட்டு கை கொடுங்க ப்ரோ, சூப்பரா ஆடுறீங்க. ஆனா இந்த வேலைக்கு வந்ததுக்கு நீங்க அந்த வேலைக்கு போயிருக்கலாம், மயிர புடுங்குற வேலைக்கு காலத்துக்கு நான் புடுங்க எறியுற இங்க புடுங்க நிறைய சும்மா இருடி. நம்ம கோவில் பூசாரிக்கு என்னைய கேட்டா தேங்காய் வாழைப்பழம் சுண்டல் அங்க என்னென்ன கிடைக்கும் எல்லாத்தையும் உண்டியல் அரைமுடி எல்லாம் கிடைக்கும். என்னைக்கு ஜாமி பேச ஆரம்பிக்கிறாங்க துண்ட இருக்க முடியுமா, எப்படி இருக்க முடியும் நீ தெரியவ, நாலு சில்லற மூணு சில்லற சம்பளம் பேக்க தூக்கிட்டு இழுச்சுக்கிட்டு வந்துருவேன் இன்பாலாவுக்கு. அதனால அவர் நான் மாட்டேன், நான் மாட்டேன்னு சொன்ன என்னைய மாதிரி நாலு பேர் ஆட்டுங்க இந்த மேடையில, இன்னைக்கு நான் சம்பளமே வாங்காம போறேன். ஆட்டுங்க ஆட்டுங்கம்மா ஆட்டுங்க தா, பூரா இப்படியில வந்திருக்கேன் இன்னைக்கு. ஆட்டுங்க ஆட்டு எல்லா பேரும் நாலு பேர் ஆட்டுங்க போத்தா கேரளா பெண் கொட்டி